ஆர்மி பிள்ளைங்களுக்கு எல்லாம் அன்யோங். டுடே நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா ஆரம் பேட் பாய் எஃப்எஃப்போட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆரம் எஃப்எஃப் வந்து இன்னும் 1 or 2 அல்லது 3 or 4 அந்த பார்ட்ஸ்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா ஆரம் எஃப்எஃப் வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் ஒரு 4 or 5 பார்ட்டில் இன்னும் முடிச்சிடலான்னு நான் பிளானில் இருக்கேன். ஏன்னா ஒரே நேரத்தில் இத்தனை எஃப்எஃப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்டோரியெல்லாம் ரெடியாக தான் இருக்குது, பட் அதுக்குன்னு டைம் பிரித்து பிரித்து போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பேரில் வந்து அக்கா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்க ஃபாஸ்ட்டாக போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு 2 எஃப்எஃப்வாவது எண்டிங் பண்ணால் தான் மீதி இருக்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம் வந்து வாஷ்ரூமில் இருக்க நம்ம ஜங்குக்கு வந்து மெசேஜ் பண்ணுவான். தென் நீயும் ஏஞ்சலு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டோன்னே நீங்கள் வந்து பார்ட்டிக்கு கிளம்பி போயிருங்க, நான் வந்து ஒயனுக்கு வந்து ஒயனை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் மெசேஜ் பண்ணிருப்பான். ஸோ அதை வந்து ஜங்குக்கு வந்து நம்ம ஏஞ்சல்கிட்ட காமிச்சு பேசிட்டு இருப்பான், பார்த்தியா மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏஞ்சலும் அதை பார்த்துட்டு ஹாட்டா ஆமாம் என்ன நம்ம ஆரம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம ஆரம்கிட்ட ரிப்ளை பண்ணி கேட்குறா மெசேஜ், ஏன் என்ன ப்ரப்போஸ் கிட்ட பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஆரம் வந்து கண்ணில் ஹார்ட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எமோச்சு பண்ணுறான். எமோச்சு பண்ணிட்டு ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் கேட்குறான். அதுக்கு ஜங்குக்கு வந்து இந்த இன்னைக்கு பண்ணி சொதப்பி வச்சிடாத, நெக்ஸ்ட் வாரம் வந்து ஏஞ்சலோட பர்த்டே வருதாமா, ஸோ அப்போ வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். ஸோ நம்ம ஆரம் வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஓகே நான் நெக்ஸ்ட் வீக்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் விட்டுடுறான். ஓகே வாங்க நம்ம எல்லாரும் பொறுமையாகவே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டின்னர் சாப்பிட போகலாம், இன்னும் எவ்வளோ நேரம் தான் பாத்ரூமில் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் மெசேஜ் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு வந்து உங்கள் விஷயத்தை பார்த்தா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு மெசேஜ் பண்ணுறான். அதுக்கு ஆரம் வந்து ஓ எங்கள் மேட்சோ அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏண்டா நீ என்கிட்ட கொஞ்சம் பேச்சா பேசுவேன் வயனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். ஆரம் வந்து சரி சரி வாடா வாடா வயனுக்கு டவுட் வந்துரு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக்கு வந்து ஆ நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து மெசேஜ் வந்து ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேர் வெளியே வராங்க. ஸோ ஏஞ்சல் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து கொண்டு நீங்கள் அவளை பிடிச்சி எங்கடி போயிட்டே எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஒரு வழியாக நல்ல பேர் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் வந்து பார்ட்டிக்கு மறுபடியும் கிளம்புறாங்க. பார்ட்டிக்கு கிளம்புனோடனே நம்ம பிரின்ஸிபல் வந்து திட்டுறாரு, இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சுட்டா வருவீங்களா, எல்லோரும் நம்ம வீட்டுக்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பிரின்ஸிபல் வந்து டைம் பார்க்குறாரு, ஆஹா டைம் ரொம்ப ஆயிடுச்சு, சரி எல்லோரும் இன்றைக்கி ஒரு நாள் இந்த ரெஸ்டாரண்ட்டே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஹலோ எல்லா கவனிக்க, எல்லோரும் வந்து இன்றைக்கி நைட் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் செம ஜாலி, ஏன்னா எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்டே பண்ண போகிறாங்கல்ல. ஸோ அதனால் அப்புறம் நம்ம ஆரம் வந்து கேட்குறோம், ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி ரூமா இல்லை குரூப் குரூப்பாக வந்து ஒவ்வொரு ரூம் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு பிரின்ஸிபல் வந்து ஆமாப்பா இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கு ஒவ்வொரு ரூமுங்கிற மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு பிரின்ஸிபல். இதுக்கு ஆரம் வந்து ஓ ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் இஷ்டம் காய்ஸ், எல்லோரும் வந்து ரெண்டு பேராக வந்து ஒவ்வொரு ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் ஏஞ்சலோட கை பிடிச்சிக்கிறீங்க, வாடி நீயும் நானும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்க்கு வந்து சமக்கவும் வருது. சரி நம்ம கூட ஸ்டே பண்ணல கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் மூஞ்சி வாடுது. ஸோ அதை வந்து நம்ம ஏஞ்சல் நோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏஞ்சலுக்கு வந்து ஜங்கு கூட ஸ்டே பண்ணணும்னு தான் ஆசை. ஸோ ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் ஏதோ பண்ணணும் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக்கு வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன், ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சல் வந்து கண்ணாலே சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ஆ ஏஞ்சல் நீ தான் வந்து மேக்ஸ் நல்லா போடுவியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறேன். அதுக்கு ஏஞ்சல் வந்து ஆ நான் மேக்ஸ் நல்லா போடுவேன் ஜங்குக் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போனா என் ரூமில் வந்து ஸ்டே பண்ணி எனக்கு மேக்ஸ் போட சொல்லித்தரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்கிறேன். அதுக்கு ஏஞ்சல் வந்து ஆ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாளிச்சிடுறாங்க. நீங்கள் வந்து ஏ அப்போ என் கூட யாரும் ஸ்டே பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏஞ்சல் வந்து உன் கூட ஆரம் ஸ்டே பண்ணுவாண்டி அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஆரம்க்கு செம ஹாப்பி, ஐயோ தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஏஞ்சல் வந்து இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஆரம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கையை வந்து வேகமாக பிடிச்சி ரூபுக்கு இழுத்துட்டு போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக. நீங்கள் வந்து ஹே என்ன பண்ணுற எல்லோரும் பார்க்குறாங்க பாரு கையை விடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஆரம் வந்து வாயை மூடிட்டு வாயை, ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு பாய் அண்ட் கேர்ள் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணுறாங்க, நீ மட்டும் என்ன ஏஞ்சல் கூட போய் ஸ்டே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் கேட்குறான். நான் அவள் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவள் கூட தங்காமல் வேறு யார் கூட தங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஆரம் வந்து ஏன் கூட தங்கு அப்படின்னு சொல்கிறான். ஏ என்னடா சொல்கிற நீ, எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறேன்னு எனக்கும் புரியல அப்படின்னு நம்ம ஆரம் சொல்கிறான்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பெட்டில் உட்காந்துடுறீங்க. ஸோ அப்பான்னு பார்த்து யாரோ டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை வந்து நீங்கள் தான் போய் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏஞ்சல் தான் வந்து டோரை வந்து நாக் பண்ணுறா. ஸோ வந்து என்கிட்ட வந்து ரெண்டு நைட் ட்ரெஸ் இருக்குது, ஸோ நீ ஒன்று யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இருக்கு நீங்கள் வந்து குடிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நைட் ட்ரெஸ் வாங்கிட்டு உள்ள ஒரு ரூம், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமாட்ட ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ஆரம் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ அது வந்து லைட்டாக பிங்க் கலர் ஷேட் கலந்த மாதிரி, பேபி பிங்க் மாதிரி இருக்குது அது. ஆரம் வந்து உங்களை ஒரு மாதிரி பார்க்குறா. நீங்கள் வந்து எதுக்கு அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அந்த ட்ரெஸ்ஸை விட இதில் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவங்ககிட்ட ஒன்றும் கருத்தெல்லாம் கேட்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நானும் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறான் ஆரம். அதுக்கப்புறம் ஆரம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பட்டனில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து அன்செட் பண்ணுறான். நீங்கள் வந்து ஹே இப்போ எதுக்கு பட்டனில் வந்து அன்செட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ டிஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு உள்ளே போய் பண்ண வேண்டியதானே, இங்கே எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் இங்கே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்லிட்டு இருக்க அவன் ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சடனாக வந்து திரும்பி உங்கள் கையில் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை கையில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வேகமாக டேர்ன் பண்ணிடுறீங்க. ஆரம் வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணோடனே ஆரம் வந்து உங்களை பார்த்து சிரிச்சுட்டே வந்து அவன் வந்து ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் மாதிரி வச்சிருக்கான். ஸோ அதை வந்து அவன் போடுறான். ஸோ அவன் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீ வந்து இந்த பெட்டில் படுத்துக்கோ, நான் வந்து சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஆரம் வந்து ஏன் வந்து பெட்லேயே படு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து எதுக்கு வேணாம் நான் சோஃபாலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் இஷ்டம் உளுந்து கிழந்து வச்சுட்டேன் வச்சுக்கோ, நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்கிறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆரம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கையை வந்து அவனோட ஹெட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டத்தையே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான் ஏதோ ஒன்று. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. நம்ம ஆரம் வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களே தான் வாட்ச் பண்ணிட்டுருக்கிறான். நீங்கள் வந்து ஆரம் வாட்ச் பண்ணுறத பார்க்கல. ஸோ நம்ம ஆரம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் அவன் ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் பாட்டு கண்ணை மூடிடுறான். பட் அவன் தூங்கலை. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே மொபைலே பார்த்துட்ருக்கீங்கள. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாகி நீங்கள் வந்து உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு செமையாக வந்து கேர் ஆகுது, தூக்கம் வர மாதிரி ஆகுது. மாரம் வந்து அப்பன்னு பார்த்து கண்ணை முழிக்கிறான். இவனடா எப்படி உட்காந்து தூங்கிட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை நேராக படுக்க வைக்கலான்னு வரும்போது கரெக்டாக நீங்களும் அப்படியே விழலான்னு போகிறீங்க தூக்கத்திலேயே. நம்ம ஆரம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக அங்கேருந்து வந்து உங்களை அந்த நீங்கள் வந்து பில்லோ மேலே தான் விழ போகலான் இருப்பீங்க. பட் ஆரமும் வந்து உங்களை பிடிச்சிட்றான். நீங்கள் வந்து ஆரம் பிடிச்சதும் தெரியாமல் நீங்கள் விழுந்ததும் தெரியாமல் செமையாக தூங்கிடுறீங்க. உங்கள் மொபைல் வந்து கீழே விழுந்துருது. ஸோ ஆரம் வந்து அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கிறான். இங்கே ஸ்லீப் பண்ணும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க சொல்லிட்டு ஆரம் வந்து உங்களே வாட்ச் பண்ணிட்டுருக்கான். அப்போன்னு பார்த்து உங்கள் ஃபோன் ரிங்க் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து சடனாக ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஸோ நம்ம ஆரமும் வந்து ஐயோ முடிச்சிட்டாலா போச்சு, நம்மளை கழி ஊற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கையெடுத்துட்றான். நீங்கள் முடித்தோடனே ஆரம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத கூட நீங்கள் கவனிக்கலை. ஃபோன் எடுத்துகிட்டு தூக்கத்தில் எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு யாராது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணியே தான் எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. யாருன்னு பார்த்தா உங்கள் அம்மா தான். சொல்லு மம்மி அப்படிங்கிறீங்க. எங்கடி இருக்க இன்னும் இவ்வளோ நேரம் வரல மம்மி, இன்றைக்கி ஸ்கூல் இன்றைக்கி ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிக்க சொல்லிட்டாங்க மம்மி, நாளைக்கு வர மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு படுத்துடுறீங்க. ஆரம் வந்து என்ன அவ பாட்டுக்கு படுத்துட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ நீங்கள் தூங்குறத சக்க வச்சுட்டு ஆரம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி நம்பர் கேட்டிருப்பான்ல, ஸோ நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் நம்பர் எடுத்துடலான்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுக்கிறான். ஸோ எடுத்து உங்கள் நம்பரையும் வந்து அவன் சேவ் பண்ணிடுறான். ஸோ உங்கள் நேமு வந்து அவன் ஃபோனில் வந்து வைஃப்னு சொல்லி சேவ் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, போர் அடிக்கிற தூக்கமும் வரலன்னு சொல்லிட்டு அவன் ஹெட்செட் எடுத்து போட்டுக்கிறான். ஹெட்செட் எடுத்துகிட்டு போட்டுட்டு உங்கள் மொபைலில் கேலரியில் இதுக்கு கேலரியில் வந்து நீங்கள் ஏஞ்சல்லாம் சேர்ந்தா அட்டோலியம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபோட்டோ எடுத்து ஃபன்னியான வீடியோலாம் எடுத்து அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் வந்து உங்களை ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த கேமராவில் வந்து ஃபன்னியாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஹலோ என் பேர் ஒயன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் வந்து கிளாஸில் வந்து மேக்ஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன். அப்படின்னா நான் தான் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக பேசிக்கிறீங்க. என்னோடய ஹாபீஸ்லாம் என்ன, சாப்பிட வேண்டியது, படுக்க வேண்டியது, தூங்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரியாக்ஷனில் அதை வந்து அழகாக காமிச்சிருப்பீங்க. நம்ம ஆரம் வந்து அதை பார்த்து சிரிக்கிறான். என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஆரம் வந்து அவனோட மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறான். சென்ட் பண்ணி அதெல்லாம் வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக அவன் சிம் கார்ட்லேயும் வந்து அவன் சேவ் பண்ணிடுறான். மெமரி கார்டில் ஃபோனில் இருக்கும்ல அதுலேயும் வந்து அவன் சேவ் பண்ணிடுறான். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பர்த்டே எப்போ தெரியும் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக வந்து மார்னிங்கும் ஆயிடுது. ஸோ எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. அந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ், ஓகேவா?
அதாவது பாட்டி டயர்டில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் வந்து லீவ் விட்டுறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லீவும் முடிஞ்சு அடுத்த நாள் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்களும் ஏஞ்சல் வந்து செகண்ட் பீரியட் முடிஞ்சு இன்டர்வெல்ல வந்து எல்லோரும் வெளியே ஜாலியாக சுற்றிட்டுப்பாங்களே. ஸோ நீங்களும் ஏஞ்சல் வந்து கை கொடுத்துட்டு கேன்டீன் போகலான்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ அப்பான்னு பார்த்து ஆரம்பம் வந்து அங்கேருந்து வருவான் போய் பேசலான்னு சொல்லிட்டு. அப்பான்னு பார்த்து கரெக்டாக அவங்க முன்னாடி வந்து எவனோ ஒருத்தர் நிற்கிறான். ஸோ அவன் யாருன்னு பார்த்தா ஆரம்பிச்சு ஆரம்பிக்கு வந்து செம ஷாக்காக இருந்தவனை பார்த்தோன்னே. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே கிளாஸில் தான், நீங்கள் இப்போ ஆரம் படிக்கிற கிளாஸில் வந்து அவன் வந்து ஆரம் கடுத்தபடி அவன் தான் இருக்கிறான். ஸோ அவன் வந்து உங்ககிட்ட வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். நீங்கள் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, ஹலோ ஆரம்க்கு அடுத்தபடி ஆரம் கிளாஸில் வந்து நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு நீங்கள் வந்து ஹோ நெக்ஸ்ட் மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்குறீங்க. அவன் வந்து உங்களுக்கு வழி விடாமல் உங்களை அங்கேயும் இங்கேயும் வழிமறிச்சிட்டு இருக்கிறான். யூ லுக் ப்ரிட்டி அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து ஹோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளீஸ் மூவ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம் வந்து இதெல்லாம் அங்கேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆரம்புக்கு செம்மையாக கடுப்பாகுது. ஆரம் அங்கேருந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வேகமாக வரான். வேகமாக வந்து உங்களை வந்து கையை பிடிச்சி வேக வேகமாக எழுதிட்டு போகிறான். அதை வந்து அவனும் வந்து வாட்ச் பண்ணுறான். ஹேர் டிரைவன் அவன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விக்டர். அதை அவன் ஆரம் வந்து உங்களை எழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு அவன் வந்து யார் இவன் பார்க்க செம்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறான். நம்ம ஆரம் வந்து உங்களை தனியாக ஒரு இடத்துக்கு எழுத்துட்டு போய் என்னடி பண்ணுற அவன்கிட்ட போய் பேசிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் உங்களை திட்டுறான். நீங்கள் வந்து நான் எங்கே அவன்கிட்ட பேசினா அவன் தான் என்ன எங்கிட்ட ரூட பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் பிஹேவ் பண்ணால் சலுப்புன்னு ஒரு விட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறான். அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ரெண்டு ஹேண்டையும் டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்களை பேசிச்சுப்பான். நீங்கள் உங்களுக்கு வந்து பெயின் ஆகும். ஸோ அந்த பெயினை வந்து நீங்கள் ஃபேஸில் காட்டினோடனே ஆரம் வந்து உங்களை விட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை வந்து ஆரம் நீங்கள் தலை குமிஞ்சிக்கிறீங்க. ஆரம் வந்து உங்கள் கையை விட்டோடனே இன்னொரு தடவை அவன் ஏதோ பண்ணான்னா அதே இடத்து நிற்க வச்சு அவனை பலார் பலார்னு நாலார அரையில இல்லாட்டி நானே வந்து அவன் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறான். அதுக்கு நீங்கள் வந்து மெதுவாக தலை மட்டும் ஆட்டுறீங்க. ஆரம் வந்து போ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து போகிறீங்க எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். கேன்டீனுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் சொல்கிறேன். நீங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளாஸுக்கு போகிறீங்க. ஸோ நம்ம ஏஞ்சல் வந்து என்னடி சொன்ன ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நீங்கள் வந்து அவனுக்கு வேறு என்ன வேலை கூப்பிட்டு வார்னிங் பண்ணா இன்னொரு தடவை அவன் எதோ பண்ணான்னா பலார் பலார்னு ஸ்லாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏஞ்சல் வந்து கரெக்டாக தான் சொன்னான், நீ பண்ணலன்னா அதை நான் பண்ணிடுவான் வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலும் சொல்கிறா. என்னடி நீ அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஏஞ்சல் வந்து ஆமாண்டி அவங்ககிட்டலாம் அப்படி தான் நடந்துக்கணும்னாட்டி அவன் லிமிட்டை க்ராஸ் பண்ணுவான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் சொல்கிறா. அதுக்கு நீங்கள் வந்து அப்படியா அப்படின்னா இனிமேல் நான் கிளாஸ் விட்டே வெளியே வரலடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஹேய் அவனுக்கு வந்துட்டு நீயே வெளியே வராமல் இருக்கா, அவன் முன்னாடி வந்தால் கண்டுக்கவே கண்டுக்காவ பல்லார்னு ஒரு ஸ்லாப் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் சொல்கிறா. நீங்கள் வந்து சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்லாம் வந்து இப்படி தான் போகுது. அவன் வந்து உங்ககிட்ட பேசுறதும் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுறதும் ஸோ அதை ஆரம் பார்க்கறதும் தான் போயிட்டுருக்குது. நம்ம ஆரம் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கலாம், அடிக்கக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கபோர்ட் இருக்கும்ல, ஸோ இப்போ வந்து நம்ம கொரியன் இது தானே பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க திங்ஸ் வந்து கபோர்டில் வச்சுட்டு போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸ்கூலில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கபோர்ட்லேருந்து ஏதோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஹேரை வந்து டைப் பண்ணி தான் போட்டிருப்பீங்க மேலே தூக்கி. நம்ம ஆரம்க்கு வந்து ஃப்ரீ ஹேர் தான் பிடிக்கும், நம்ம விக்டருக்கு வந்து டைப் பண்ணால் பிடிக்கும். ஏன்னா அவங்க ஹேர் வந்து டிங்கி டிங்கின்னு ஆடுறது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து உள்ளே ஏதோ சின்சியராக தேடிட்டு இருக்கீங்க. ஸோ எங்கடா அதை காணோன்னு சொல்லிட்டு வேகமாக திரும்பும்போது விக்டர் வந்து உங்கள் ஃபேஸ்கிட்ட அவன் ஃபேஸை கொண்டு வரீங்க. பயந்துட்டு உங்கள் ஃபேஸை வந்து பேக் கொண்டு போகிறீங்க. அவன் வந்து ஓ என்ன தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வந்து ப்ளீஸ் தள்ளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன தேடுறேன்னு சொல்லி நான் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து உங்களுக்கு சடனாக ஆரம் சொன்னதை ஏஞ்சல் சொன்னதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு அவனுக்குலாம் இடம் கொடுக்காத, அவனுக்கு வந்து நீ பயந்தன்னு தெரிஞ்சு அவன் வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவான், அவன் லிமிட்டெல்லாம் க்ராஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சல் சொல்லியிருப்பாள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேஸை வந்து கோபமாக வச்சுக்கிறீங்க. ஹலோ கொஞ்சம் தள்ள முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பர்றா உனக்கு ஆட்டிடியூடில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். ப்ளீஸ் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கபோர்டை வந்து வேகமாக சாத்திட்டு அங்கேருந்து வேகமாக நடந்து போகிறீங்க. அப்போன்னு பார்த்து உங்கள் ஹேர் வந்து டிங்கி டிங்கின்னு ஆடுது, மேலே குதிரைவால் போட்டிருப்பீங்களே ஸோ அது வந்து ஆடுது. ஸோ அதை பார்த்து அவன் வந்து சிரிச்சிட்ருக்கிறான். ஸோ அப்பான்னு பார்த்து ஒருத்தன் வந்து உன்னை வந்து ஆரம் வந்து லன்ச் முடிஞ்சு உங்களை வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு விக்டர் வந்து ஓ ஆரம்மா சரி நான் வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லி அனுப்புகிறான். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கூல் முடிகிற டைம் தான் அது, அப்போ தான் வர சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து வாஷ்ரூமில் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க, யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணிட்டு ஹேரை வந்து ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ரெடியாகிறீங்க. அவள் ஏஞ்சல் வந்து அப்பான்னு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிச்சுக்கிறா. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அவள் ஃபேஸ் எல்லாம் வாஷ்
அப்ரோச் பண்ணிட்டு அப்போ தான் வந்து கேட்குறா என்ன இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நீங்கள் வந்து ஆமாம் வீட்டுக்கு போய் பண்ணுறதுக்கு இங்கேயே பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்கள் பேக்குள்ளே வைக்கிறீங்க. ஸோ அப்போன்னு பார்த்து யாரோ வேகமாக வந்து உங்கள் ஹேரை பிடிக்கிறாங்க, ஏரா தான் பிடிக்கிறா. ஸோ நம்ம ஏஞ்சல் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஏராவோட கையை பிடிச்சிட்டு ஏ என்ன பண்ணுற முதல்ல கையெடு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் சொல்கிறா. உங்களுக்கு வலிக்க போகுது கையீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சல் சொல்கிறா. நீங்கள் வந்து என்ன பண்ணுற ஏரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏரா வந்து ஏ வாய மூடு இருக்கிற கோவத்துக்கும் நான் பலார் பலார்னு அப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ரொம்ப ஓவராக பேசாத, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்படி இவக்கிட்ட என்னதான் இருக்கோ தெரில, ஹோல் ஸ்கூலே இவள் பின்னாடி சுற்றுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரா சொல்கிறா. இங்கே வந்து எதுவாக இருந்தாலும் தைரியம் தான் கையை எடுத்துகிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவள் வந்து உங்கள் ஹேரை பிடிச்சி வேகமாக விட்டுறா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவள் என்ன சொல்ல வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம் வந்து நம்மளோட விக்டர் வந்து வர சொல்லியிருப்பான்ல. ஸோ அவங்க வந்து ஆரமும் விக்டரும் செம்மையாக உருண்டு பிறண்டு அடிச்சுக்கிறானுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி குத்திக்கிறானுங்க, எட்டி வதச்சிக்கிறானுங்க, அந்த மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. மேலே வந்து அதை சொல்ல தான் வந்திருப்பா, போய் அங்கே வந்து பாரு ஹோல் ஸ்கூலே அங்கே தான் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரா சொல்கிறா. நீங்கள் வந்து ஹே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆரமும் விக்டரும் எப்படி அடிச்சுக்கிறானுங்கன்னு போய் பாரு, ஃபேஸ் பூரா பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரா சொல்கிறா. நீங்களும் ஏஞ்சலும் வந்து செம்மையாக வந்து ஷாக் ஆகுறீங்க, என்னது அடிச்சுக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு ஏரா வந்து ஆமாம் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் மூணு பேரும் செம ஃபாஸ்ட்டாக ஓடி வரீங்க. ஸோ நீங்கள் தான் நடுவில் ஓடுறீங்க, ஆரம் போய் எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் ஓடி போய் பார்க்கறதுக்குள்ளே ரெண்டு பேரும் அப்படியே அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் போகலான்னு பார்க்குறீங்க, பட் பிரின்சிபல் வந்து முறைச்சிட்டே நின்றுருக்கிறார் அந்த இடத்துல நின்றுட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம ஆரம் பிடிச்சி நிறுத்திடுறான். ஆரம் என்ன பண்ணுற எதுக்கு உனக்கு இவ்வளோ கோபம் நில்லு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஆரம் வந்து விட, நான் அவனை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்கிறான். அதுக்கு நம்ம விக்டர் வந்து டே டெய்ரி வந்தால் வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அதுக்கு ஏ என்ன விட்ரா ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து ஆரம் ஃபேஸையும் விக்டர் ஃபேஸையும் மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. நம்ம ஆரம்க்கு கன்னத்தில் இருந்தெல்லாம் வந்து காயமாயிருக்கு, வாயிலேருந்து பிளட்டு வருது. நம்ம விக்டருக்கும் அதே நிலைமை தான். அதுக்கப்புறம் எல்லோரும் பிரின்ஸிபல் பார்த்தோன்னே அமைதியாயிடுறாங்க. ஸோ நம்ம ஆரமும் விக்டரும் அமைதியாயிடுறாங்க. நம்ம பிரின்ஸிபல் வந்து செம கோவத்தில் இருக்காரு. உங்கள் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸையும் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம் வந்து பேசுகிறோம், சாரி மேம் ஏதோ கோவத்தில், என்ன கோவத்தில், கோவத்தில்னா இப்படி தான் அடிச்சுக்குவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரையும் வந்து திட்டுறாரு. விக்டரையும் ஆரமே ரெண்டு பேரையும் வந்து திட்டுறாரு. பேரண்ட்ஸ்லாம் வந்து கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு நம்ம ஆரம் விக்டர் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. நம்ம பிரின்ஸிபல் வந்து சரி உங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிடல, அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா நாளைக்கு வந்த உடனே நம்ம ஸ்கூலில் இருக்கிற எல்லா கிளாஸஸையும் வந்து நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். அதாவது கதவு இருக்கும், டோர் இருக்கும்ல, அதில் கிளாஸஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆரம்ப விக்டரும் அவனுக்கு அவனுக்கு மூஞ்சி பார்த்து முறைச்சிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறேன்.